எனக்கு மனசு கூறி பல்லக சாயி சொகசு எல்லக்கு மனசு கூறி பல்லக சாயி சொகசு பல்லு கொலரி மனசுல போய் ஒட்டணும். ஒரு ஒரு யானை கத்தித்து ஆதி மூலமே நினைச்சு கத்தித்து வாய திறந்து சொல்லல, அது இங்கிலீஷ்ல சொல்லித்தா தமிழ்ல சொல்லித்தா ஒன்னும் சொல்லல, அது கத்தித்து கத்துற போது ஆதி மூலம் எம்போ ஆதி மூலங்கிற எண்ணத்தோடு சொன்னதனாலே அந்த பகவான் ஓடி வந்தான், ஓடி வந்தான். கருமுகில் காடுபூத்து நீடிறி சுடர் இருபுறத்தேர்ந்த ஏடவிழு திருவடும் ஒலிய ஓர் செம்பொற்குன்றின் மேல் வருபவோல் கலுடன் மேல் வந்து தோன்றினான். இந்த ஊர்ல ஆம்புலன்ஸ் வரா பாருங்கோ, அலறதா பாருங்கோ, எப்படி எல்லாரும் ஒத்தி போக ஒரு பிராணம் போயிட்டு இருக்கிற ஓடுறா பாருங்கோ. அது மாதிரி பகவான் ஓடி வரான். எப்படி ஓடி வரான்? பூர்ண அலங்காரத்தோட அந்த யாரைய காப்பாத்துறது மாத்திரம் அதுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு, அப்படி இன்பத்தோடு இருக்கிற நிலைய நாம் அடையணும்டா குழந்தைகளே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கரதாளம் போட்டு பாடுறாளாம். குழந்தைகளாம் கூத்தாடுறா, பகவான் நாமத்தை சொல்றா. புருகி முகுல் தேத்தி, புருகி முகுல் தேத்தி ரசனே, புருகி முகுல் தேத்தி ரசனே, ருகி முகுல் தேத்தி கேசவ மாதவ கோவில் தேதி, கேசவ மாதவ கோவில் தேதி கிருஷ்ணானல் சதானல் தேதி, கிருஷ்ணானல் சதானல் தேதி கேசவ மாதவ கோவில் தேதி கிருஷ்ண ஆனந்த சதானந்தேதி. நாக்கில பகவன் நாமத்தை சொல்லிட்டு குழந்தைகள்லாம் ஆனந்தமா கூத்தாடிட்டு இருக்கிற பொழுது காவல்காரெல்லாம் போய் சொன்னாலாம் ராஜா கிட்ட, இது மாதிரி இத புள்ள பண்றான், பள்ளிக்கூடமா நடக்கிறது, பஜனை பண்ண மாதிரி வச்சு விட்டான். அப்படியா இந்த பிள்ளைய விட்டுக்கோடா, என் பிள்ளை இல்லடா, அவன் கொண்டு போய் கத்தியால விட்டுக்கோடா. உடனே பிரகலாதனை தூக்கிட்டு போனாலாம், தூக்கிட்டு போய் கத்தியால வெட்டுறதுக்கு அவன் கைய கட்டி அவன் காலை கட்டி அந்த பெரிய பீடத்துல வச்சு அவனை கத்தியால வெட்டுற போது காவலாளிகள் மனசே துடிக்கிறது, ஐயோ என்ன குழந்தை, ஏப்பா குழந்தை பிரகலாதா, என்னத்துக்கு வப்பா சொல்றபடி கேட்டுபிடே, எதுக்கு இதெல்லாம், என்ன பண்ண போற, கத்தியால வெட்டணும் சொல்லிருக்கான், வச்சிருக்கோல என்னையா வெற்றே, என்னையா வெற்றே, என்னுடையதுங்கிற எண்ணமே எனக்கு இல்லையே, இது உடம்பு பிரகலாதங்கிற எண்ணமே இல்லையே, சர்வம் நாராயணமயம் ஹிதம், இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அவன் தான் வச்சுட்டு இருக்கான், அதனால என்ன வெட்டல நீங்க அவனைத்தான் வெட்ட போறேன், அவன் பாத்துக்கிறான், அவன் பாத்துக்கிறான். கத்தியினால வெட்ட முடியல, ஆகாசத்தை வெட்ட முடியுமா, காத்த வெட்ட முடியுமா, கத்தி தான், கத்திக்கு என்ன வேலை இருக்கு, அது மாதிரி அவனுடைய சரீரம் ஆயிடுச்சு. இத ராஜா கேட்டான், இன்னும் கோபம் வந்துடுத்து, மலையில இருந்து தள்ளுகோடான்னா, மலை உச்சியில இருந்து குழந்தைய தள்ளுறான், எந்த தகப்பனார் இப்படி எல்லாம் குடும்பம் பண்ணுவான், தள்ளுற போது அப்பவும் இல்ல, ஏன் பூமி தேவி நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கா, பூமி தேவி யாரு, பகவானுடைய பத்னி, நாம் கீழே விழுந்தாலும் அவ தாங்கிக்கிட்டு இருக்கா, குழந்தைகள் கீழே விழுந்தா அடிபடுறது இல்ல, பெரியவா விழுந்தாத்தான் அடிபடுறது, குழந்தைகள் விழுந்தா பூமி தாவிக்கிறார், பூமி நம்ம எப்படியும் பிடிச்சிட்டு இருக்கா, அதனால அந்த பூமி தேவி பகவானுடைய பத்னி இல்லையா, அவன் என்னை கைவிடுவளா அப்படின்னு அவன் பயப்படல, நாராயணமயமா ஆயிட்டான்,
தன்னை நாராயண மயமா ஆக்கிட்டான். அதான் நாராயண கவச்சம். கவச்சம் மாலையிலே தட்டினோம், ஒண்ணுமே ஆகல. அப்படியா? சமுத்திரத்தை தள்ளுகோ, கைய கட்டி கடல்ல போட்டு கருங்கல்லோட கட்டி அவனை தூக்கி வீசி எறிஞ்சாளாம். வீசி எறிகிற போது எப்படி இருந்தான் குழந்தை? கல்லோட மொதந்துகிட்டு போறான். இந்த இடத்துல இருந்துதான் தியாகராஜ சுவாமிகள் பிரஹ்லாத பக்தி விஜயம்ங்கிற ஒரு மகா கிரந்தத்தை எழுதியிருக்கான். தி கிரேட்டஸ்ட் ஆபரா பிரபந்த கிரந்தம், அதிசயமான கிரந்தம். அதனுடைய வழியே வேற. ஆனா அது இந்த பிரஹ்லாத சரித்திரம் இல்ல, அதுக்கு வேற. பிரஹ்லாத பக்தி விஜயம். அந்த குழந்தை என்ன பண்றாராம்? ஆஹா, சமுத்திரராஜன்கிட்டயே வந்துட்டேன். சமுத்திரராஜன் யாரு? பகவான தாங்கிக்கிட்டு இருக்கான். பகவான் இருக்கிற இடம் அவருக்கு தெரியும். சமுத்திரராஜா, எங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு அழிச்சிட்டு போகோ. உங்களுடைய நடுவுல தானே பகவான் படுத்திருக்கான். ஸ்ரீராம் போதே ஜடரமவிதாக தேகபாசா பிரரோகி. அந்த பிரபுரிடத்துல அழிச்சிட்டு போகோங்கிற போது சமுத்திரராஜா அவரை தூக்கி கட்டிட்டு அவரை கொண்டு வந்து கரையில சேர்த்தான். விஷத்தை கொடுங்கன்னா, விஷத்தை சாப்பிடற போது அம்மாவையே விட்டு கொடுக்க சொன்னான். அம்மா அழுதாளாம். அம்மா என்ன அழுதா? என் குழந்தை, உனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை நான் என் கையால கொடுக்கணுமாடா? அப்பா சொல்ற மாதிரி கேட்டுடைய அம்மா, அப்பா சொல்ற மாதிரி நான் மாட்டேன்னு சொல்லலையம்மா. என்னுடைய ஜீவன் எல்லாமே நாராயண இடத்துல இருக்கு. இது அதீதமான நிலை அம்மா. நாம் உலகத்துல இருக்கிற நிலைக்கு மேற்பட்ட நிலை. இது படி, படியை தாண்டி மேல போகணும். மேலேயே போயாச்சுன்னா அப்புறம் படியை பத்தி யாருக்கு வரிக்கிறா? அம்மா விஷத்தை கொடுங்கன்னா, குழந்தை விஷத்தை வாங்கிட்ட போது சொல்ற அம்மா, கவலைப்படாதீங்க. விஷத்துக்கு விஷத்தன்மையும் அமிர்தத்துக்கு அமிர்தத்தினுடைய தன்மையும் கொடுத்தவன் அவன் அம்மா. விஷமே சில சமயம் அமிர்தமா இருக்கு, சில சமயம் அமிர்தமே விஷமா இருக்கு. நம்ம வீட்டுல என்ன கொடுக்குற நேத்திக்கு அவத்துல காபி கொடுத்தா சார், எப்படி இருக்கு? விஷமா இருக்கு. அதனால விஷத்தை கொடுக்கலையாலாம். அதனால விஷம் விஷமே சர்வதா. நீலகண்ட சுவாமி பரமேஸ்வரன் விஷத்தை சாப்பிட்டாருன்னு கதை. அது அந்த விஷமானது அவர் ஒண்ணும் பண்ணலையே. காரணம் என்ன? அது அமிர்தமாயிடுது. அவருடைய உடம்புல சேர்ற பொழுது அது அமிர்தமாயிடுது. அதனாலதான் நீலகண்ட மந்திரத்தை ஜபிச்சவாளுக்கு விஷஜுரங்கள்லாம் போகும். குழந்தை சாப்பிடறான். போக்தா நாராயணோ ஹரிஹி. நான் சாப்பிடலே. போக்தா நாராயணோ ஹரிஹி. சாப்பிடறவன் அவன். அன்னமயம் பிராணமயமாயிருக்கிற இந்த சரீரத்துல உட்கார்ந்துருக்கான் அவன். நர சம்பந்தம். நாராயணங்கிற பேரே தான் நர அயனம். மனுஷனுடைய இடமாய் பார்வட்டிருந்தார் மனமும் இடமாக கொண்டான். கவலைப்படாதீங்க. நாராயணோ ஹரிஹி இதி சர்வதா ஸ்மிருத்ய தரி தரி.
விஷத்தையும் சாப்பிட்டுட்டான். அவனுக்கு எந்த பண்ணியதும் நெருப்புல போடுவோம் இல்ல. அக்னி பகவான் நம்ம உடம்புலயே இருக்கான். அக்னி பகவான் நான் இன்னொரு அரை மணி நேரம் சொன்னேன்னா அக்னி பகவான் உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துவார். அவர் அளவா இருக்கார். அவர் அதிகமா போனாருன்னா உடனே டெம்பரேச்சர் பாக்குறோம். ரொம்ப கீழே இறங்கி போனாருன்னா ஜெரி பொறந்து விடுறது. நம்ம ஜென்மா முழுக்கள் அவரை சரியான அளவில் இருந்துட்டு இருக்காரு இல்லையா? காரணம் என்ன? உத்தரவு, பகவானுடைய உத்தரவு. இப்படித்தான் இருக்கணும்னு. அதனால அக்னியே பகவானுக்கு வேலைக்காரன் தானே. அவன் அழிக்கணும்னா எத்தனை அழியாகும்? சில பேர் திடீர்னு ஜுரம் வருது பாருங்க, திடீர்னு ஜுரம் வருது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் போயிடுறான். அதனால எதனாலையும் அவனுக்கு ஆபத்து வரலங்கிற போது இரண்டு நிச்சயமாவே பயந்துட்டான். பயம் வந்துடுத்து அவனுக்கு. ஏன்னா என்னுடைய விரோதியா இருக்கிற விஷ்ணு என் பிள்ளையினுடைய பிள்ளையினிடத்துல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கானே. அவனதான் அடுத்த கணத்துல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சான். நேரம் புறப்பட்டு போனான். பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை எப்படி எழுத்தான்? ஏய் தோசிய பிரஹ்லாதி கர்ப்பவசூனே பக்தி மகிமாம். என்ன இது? என் பிள்ளையா பிறந்துகிட்டு இப்படி என்னுடைய விரோதியா இருக்கிற விஷ்ணுவ பத்தி சொல்றியே? இன்னைக்கு ஒண்ணு ரெண்டுல ஒண்ணு பண்ண போறேனா? எங்க இருக்காவன்? எங்க இருக்காவன்? அரே குவாசு குவாசு ஜெகதந்தரத்மா ஹரிநிதி இருக்கிற இடத்த சொல்லு. அப்பா கேக்குறார், அப்பா கேக்குறார், ஹரி எங்க இருக்காங்கிறது சொல்லுங்கிறார், ஹரி எங்க இருக்காங்கிறது சொல்லுங்கிறார், ஹரி எங்க இருக்காங்கிறது சொல்லுங்கிறார். அப்பா அப்பா நீங்க இப்படி கேட்பேன்னு நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டேப்பா. அவ எங்க இருக்காங்கிறது நான் ஆசை கொடுத்துடுத்தா உங்களுக்கு. அப்பா சொல்றேப்பா, கலசி புருஷ மூர்த்தி, கலசி புருஷ மூர்த்தி, காலதல் மகமூட, கலசி புருஷ மூர்த்தி, லோக வெளி பூர்த்தி. அப்பா அந்த பரம்பொருளை பத்தி கேக்குறீங்களேப்பா, அவரை பத்தி சொல்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். இந்த குழந்தைக்கு தெரியுமா 7 வயசு பிள்ளை என்ன, எத்தனை வயசான அப்பா? அப்பா பிள்ளைகிட்ட பாடமா கேட்கணும். இந்த பிள்ளை நினைச்சுக்கிட்டான் பகவத் விஷயத்தை சொல்ற போது, தெய்வத்தை பத்தி சொல்ற போது வயசு கிரமம் கிடையாது. சுகபிரம்ம ரிஷி 16 வயசு பிள்ளை, அவரை வச்சுட்டு சரகாதிகள் கேட்டா. பராசரர் சின்ன குழந்தை, அவரை வச்சுட்டு கௌதமர் மார்க்கண்டேயர் முதலானவெல்லாம் கேட்டா. தெய்வீகமா இருக்கிற விஷயத்தை சொல்ற போது வயசுல சின்னவன் பெரியவன் கிடையாது. சில சமயத்துல நம்ம குழந்தைய நமக்கு அட்வைஸ் பண்றான். அப்பா ஏன்பா ஆபீஸ் போறேன், எனக்கே தெரியாதுரா. பிரகிருதி ஞானத்தை கொண்டிருக்கிறதான குழந்தைய காட்டிலும் இப்படி வேதாந்தமாயிருக்கிற பகவத் பக்தியோடு இருக்கிற குழந்தையினுடைய வாக்குனாலே கேட்கிற போது குருங்கிற